உங்களோட வாழ்க்கை துணையை முதல் முறையாக நீங்கள் எங்கே பார்த்தீங்க? அந்த சம்பவத்தை அப்படியே நினைவு கூறுங்க. முதன் முறையாக உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட மனசுக்குள்ளே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு, எவ்வளோ ஒரு இன்பமாக இருந்துச்சு. இவங்க தான் என் வாழ்க்கை, நான் என் வாழ்க்கை துணையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கும், பட்டாம்பூச்சி பறந்திருக்கும். வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் உங்கள் உடல் முழுக்க மனசு முழுக்க பரவி இருக்கும். அந்த சம்பவத்தை நினைவு கூறுங்க, அப்படியே அதை யோசிச்சு பாருங்க. அருமையாக இருந்ததில்ல, மகிழ்ச்சியாக இருந்துச்சுல, ஆனந்தமாக இருந்ததில்ல, அவங்க முகத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் கரை புரண்டு ஓடிச்சுல, அப்படியே ஒரு டான்ஸ் ஆடலாமான்னு எண்ணம் வந்துச்சுல, ஒரு காதல் பாட்டை பாடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுல, ஒரு அருமையான மகிழ்ச்சியான உணர்வுகள் உங்கள் முழுக்க நிறைஞ்சிருந்ததில்ல. முதல் முறையாக உங்களோட வாழ்க்கை துணையை நீங்கள் பார்க்கும்போது, அவங்க உங்களை பார்க்கும்போது அந்த கண்களில் ஒரு காதல் கரை புரண்டு ஓடிச்சுல, அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை தந்தது, எவ்வளோ ஒரு உற்சாகத்தை தந்தது. அந்த கண்களில் ஒரு ஆனந்தத்தை பார்த்தீங்கல்ல, ஒரு பரவசத்தை பார்த்தீங்கல்ல, இனிமேல் நீங்கள் தான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு அந்த கண்ணு சொல்கிற மாதிரியே ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுல. இதை எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள், அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. இதை எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு, நிம்மதியாக இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கை துணை எவ்வளோ ஒரு நல்லவங்க, உங்கள் மேலே எவ்வளோ ஒரு அன்பை அவங்க வெளிப்படுத்தினாங்க அந்த முதல் பார்வையிலேயே. இதை நினைக்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருக்குல்ல, ஒரு ஆனந்தமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் திருமணம் வரைக்கும் தினமும் நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தீங்கல்ல, எவ்வளோ இன்பமாக இருந்தது. நிறைய நாள் நீங்கள் சாப்பிடக்கூட மறந்துருப்பீங்க, நிறைய நாள் தூங்கக்கூட மறந்துருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் கூட ஒரு சோர்வு இல்லாமல், ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு புத்துணர்ச்சியாக, ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு இல்லை. அந்த சம்பவங்களை எல்லாம் அப்படியே நினைவு கூறுங்க. உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி பரவுதில்லை, ஒரு பேரானந்தம் வருதில்லை, ஒரு பட்டாம்பூச்சி பறக்குதில்லை, காதல் உணர்வுகள் உங்களுக்குள்ளே அப்படியே பரவுதில்லை, ஒரு மன அமைதியும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும் உங்களுக்குள்ளே அப்படியே வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை அப்படியே கவனிங்க. உங்கள் உடல் முழுக்க அந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் உங்கள் உடம்பில் இருக்கிற நாடி, நரம்பு, ரத்தம், தசை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலையும் அந்த உற்சாகம் கரை புரண்டு ஓடுதில்லை, அதையெல்லாம் கவனிங்க. நீங்கள் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கீங்க, நிம்மதியாக இருக்கீங்க, ஆனந்தமாக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை துணை மேலே அன்பு அப்படியே அதிகரிக்குது. அவங்கள இன்னும் நம்ம மகிழ்ச்சி படுத்தணும், அவங்கள இன்னும் நம்ம ஆனந்தப்படுத்தணும் அப்படின்ற உணர்வு உங்களுக்குள்ளே வருது, அதையெல்லாம் கவனிங்க. அந்த பசுமையான காலகட்டத்தில் நீங்கள் நிறைய சினிமா பாடல்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க, அது எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். அந்த பாடல்களை திரும்ப கேளுங்க. அந்த பாடல்களை கேட்கும்போது அந்த பசுமையான நினைவுகள் எல்லாம் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே வருதே, உங்களை மகிழ்ச்சிப்படுத்துது, உங்களை ஆனந்தப்படுத்துது, உங்களுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி அப்படியே பறக்குது. அப்படியே சத்தம் போட்டு அந்த காதல் பாடல்களை பாடணும் போல் இருக்குது, உங்களோட வாழ்க்கை துணையின் கையை பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது. அப்படியே அந்த பாடல்களை கேட்டுக்கிட்டே இருங்க, எவ்வளோ இனிமையாக இருக்குது, எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம் நாமளும், நம்ம வாழ்க்கை துணையும் எவ்வளோ வாழ்க்கையை அனுபவித்தோம், எவ்வளோ பசுமையான நினைவுகள், எவ்வளோ மகிழ்ச்சியான நினைவுகள். அந்த பாடல்களை கேட்கும்போது இது எல்லாமே உங்களுக்குள்ளே வருது, உங்களுக்குள்ளே உற்சாகம் கரை புரண்டு ஓடுது,
உங்கள் வாழ்க்கை துணை மேலே இருக்கிற அன்பு அதிகரிக்குது, பாசம் அதிகரிக்குது. அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை செய்யணும், அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தணும், அவங்கள ஆனந்தப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே நிறையுது. உங்கள் உடல் முழுக்க உற்சாகம் பரவுது, மனம் முழுக்க பரவுது. நாடி, நரம்பு, ரத்தம், தசை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலையும் ஆனந்தம் கரை புரண்டு ஓடுது. முதன் முதலாக உங்களோட வாழ்க்கை துணையோட கையை பிடிச்சி நடந்து போனீங்கல்ல, அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். எவ்வளோ ஒரு இனிமையான நினைவுகள், எவ்வளோ ஒரு பசுமையான நினைவுகள், எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. அந்த உணர்வுகள் அப்படியே உங்களுக்குள்ளே வருது. அந்த சம்பவத்துக்கு அப்படியே நீங்கள் போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை துணையின் கையை பிடிச்சி நடந்து போகிறீங்க. அருமையான ஒரு காலமில் மனசில் பட்டாம்பூச்சி பறக்குதில்லை, ஒரு ஆனந்தம் பரவுதில்லை, இன்பம் பரவுதில்லை, ஒரு உற்சாகமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் பீச்சுக்கு போயிருப்பீங்க, சினிமாவுக்கு போயிருப்பீங்க, இன்னும் பல்வேறு இடத்துக்கு போயிருப்பீங்க. அந்த பசுமையான நினைவுகளை அப்படியே நினைவு கூர்ந்து பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நேரம் போகிறதே தெரியாதுல்ல, அவ்வளோ ஒரு இனிமையான காலம். நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும்ல, அந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக உங்கள் வாழ்க்கை துணையை காதலிச்சிங்க. ஒரு பரிபூர்ண காதல், ஒரு பரிபூர்ண அன்பு அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. அதை நினைக்கும்போதே உங்களுக்குள்ள அப்படியே ஆனந்தம் கரை புரண்டு ஓடுது, இன்பமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம வாழ்க்கை துணை எவ்வளோ நல்லவங்க, நம்மளை எவ்வளோ சந்தோஷப்படுத்தியிருக்காங்க, நம்மளை எவ்வளோ மகிழ்ச்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த நினைவுகள் எல்லாம் உங்களுக்குள்ளே அப்படியே வருது, அந்த உணர்வுகள் அப்படியே உங்களுக்குள்ளே திரும்ப வருது. நீங்கள் உங்களோட வாழ்க்கை துணையோட பீச்சில் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் ஜாலியாக சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் பைக்லேயோ ஆட்டோலேயோ கார்லேயோ பயணம் செஞ்சு போகிறீங்க. பேச 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 திகட்டவே இல்லை, திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பேசினாலும் இன்னும் பேசுகிறதுக்கு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. சலிக்கவே இல்லை, ஆனந்தமாக இருக்குது, இன்பமாக இருக்குல்ல. இதையெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்குறீங்க, உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான உணர்வுகள் பரவிக்கிட்டு இருக்கு. உங்களோட உடம்பு, மனசு, நாடி, நரம்பு, ரத்தம், தசை எல்லா பகுதியிலையும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கரை புரண்டு ஓடுது. உங்கள் வாழ்க்கை துணை மேலே இருக்கிற அன்பு அதிகரிக்குது, பாசம் அதிகரிக்குது. அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தணும், அவங்கள ஆனந்தப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வருது. நீங்கள் வந்து இனிமையாக இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, ஆனந்தமாக இருக்கீங்க, பரவசமாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை துணையோடு நடந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து பாருங்கள், திருமண விழாவை நினைவு கூர்ந்து பாருங்கள். எவ்வளோ இனிமையாக இருந்துச்சுல, எவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சுல. மணி கணக்கில் அந்த ரிசப்ஷனில் நின்றுக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோட கையை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ இனிமையாக இருந்தீங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தீங்க. உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் உங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போனாங்க. எவ்வளோ ஒரு ஆனந்தமான நினைவுகளில், எவ்வளோ ஒரு பரவசமான நினைவுகளில் அந்த தருணத்தில் நீங்கள் வந்து ஆனந்தத்தின் உச்சத்தில் இருந்தீங்க, மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தீங்க. என்னோடய வாழ்க்கை துணை மேலே நான் கடைசி வரைக்கும் அன்பு செலுத்துவேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதையெல்லாம் மன்னிச்சு விட்டு அவங்கள நான் மகிழ்ச்சி படுத்துவேன், அவங்கள ஆனந்தப்படுத்துவேன். அவங்க வாழ்க்கையை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சிறப்பாக்குவேன், அவங்க வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை கொண்டு வருவேன், ஆனந்தத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களே அந்த காலகட்டத்தில், அதையெல்லாம் நினைவு கூறுங்க. அருமையான காலகட்டங்களில் உங்களோட வாழ்க்கை துணையை நீங்கள் முதன் முதலாக பார்த்த தருணம், அதுக்கப்புறம் மணிக்கணக்கில் நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்த மகிழ்ச்சியான தருணங்கள், அதுக்கப்புறம் பீச்சு, பார்க்கு, சினிமா அப்படின்னு பல்வேறு இடங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் மகிழ்ச்சியாக சென்ற தருணங்கள், அதுக்கப்புறம் இரவில் ஃபோனில் பேசும்போது
எவ்வளவு பேசினாலும் திகட்டாத தருணங்கள், எவ்வளவு பேசினாலும் இன்னமும் பேசணும் 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 அப்படின்னு தோன்றுகின்ற தருணங்கள், உங்கள் வாழ்க்கை துணையின் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்த தருணங்கள், ரிசப்ஷனில் ஒன்றாக இருந்த தருணங்கள், திருமண விழாவின் போது ஒன்றாக இருந்த தருணங்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த காலமில், ரொம்ப அருமையாக இருந்த காலமில், உங்கள் வாழ்க்கை துணை மேலே நீங்கள் பரிபூரண அன்பு செலுத்தின காலம் அது. அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அவங்க செய்கிற நல்லதை மட்டுமே பார்த்த காலம் அது. அவங்க செஞ்ச நல்லதை நீங்கள் பாராட்டின காலம் அது. அவங்கள நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி படுத்துனீங்க, எவ்வளவு ஆனந்தப்படுத்துனீங்க, இதை எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். உங்கள் கோபம் போயிடுச்சு இல்லை, உங்கள் வாழ்க்கை துணை மேலே அன்பும் காதலும் பரவுதில்லை, இதுதாங்க நிஜம், இது தாங்க நிரந்தரம். உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் மனமாற காதலிக்கிறீங்க, இது தாங்க உண்மை. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருக்கிற நல்லதை மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க, அதை மட்டுமே பாராட்டுறீங்க, அவங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் மனமாற மன்னித்து விடுறீங்க, இது தாங்க உங்கள் இயல்பு. என்றைக்குமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்களும் உங்களோட வாழ்க்கை துணையும் என்றென்றும் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் பேரானந்தத்துடனும் பரவசத்துடனும் நிம்மதியுடனும் வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.